மகாகணபதயே நமஹ. ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். இப்போ நம்ம ஜூலை மாதத்தினுடைய 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலாபலன்களை பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிளானட்ஸ், ஸோ எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் எப்போ மாறுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். ரிஷபத்தில் ராகுவும் புதனும், மிதுனத்தில் சூரியனும், கடகத்தில் செவ்வாய் சுக்கரனும், விருச்சிகத்தில் கேதுவும், மகரத்தில் சனியும், கும்பத்தில் குருவும் இருக்கு. இதில் சூரியன் ஜூலை மாதம் 16ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் பண்ண போகிறார். அதுக்கப்புறம் செவ்வாயானது ஜூலை மாதம் 20ஆம் தேதி தன்னுடைய நீச்ச ராசியான கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பிரவேசம் பண்ண போகிறார். சுக்கரனானவர் ஜூலை மாதம் 17ஆம் தேதி சிம்மத்துக்கும் வரப்போகிறார். புதனுடைய சஞ்சாரம் ஜூலை 7லிருந்து ஜூலை 25 வரை மிதுன ராசியிலும், 25ஆம் தேதி முதல் புதனானது கடக ராசிக்கும் உங்களுக்கு வரப்போகிறார். ஸோ இந்த மாதத்தில் புதன் பார்த்தோன்னா கொஞ்ச நாள் மிதுனம் கடகம் இப்படி சிம்மம் இப்படி ஒரு 3 இடத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த புதனுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. 2 விதமான முக்கியமான ஒரு விசேஷங்கள் இந்த ஜூலையில் வருது. ஒன்று, ஜூலை 16ஆம் தேதி சூரியனுடைய மாற்றம் தட்சிணாயன புண்ணிய காலம்னு பேர். ஸோ உத்தராயணம் தட்சிணாயனம் 2 அயனங்கள். ஸோ இதில் பெரியவாளை திருப்தி பண்ணக்கூடிய ஒரு காலங்கள், திதி, தர்ப்பணம், தானம் கொடுக்கறது, இதெல்லாமே இந்த என்ன பண்ணால் பெரியவனுடைய பித்திருக்கள் சாபம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பித்திருக்கள் சாபம் இல்லாமல் அவளுடைய ஆசீர்வாதமானது எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் அன்னைக்கு ஜூலை 16ஆம் தேதி தட்சிணாயன புண்ணிய காலத்து அன்னைக்கு நல்ல ஒரு தான தர்மம் பண்ணதுங்கிறது ரொம்ப வசதியானது, முன்னோர்களை நினச்சி பண்ணக்கூடிய ஒரு காலம். அதுக்கப்புறம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமைக்கு வியாச பூஜைன்னு பேர். அதாவது எல்லாருக்கும் குரு யாருன்னு கேட்டாலுக்கா வியாசர். ஸோ அதனால் அன்னைக்கு வியாச பூஜைன்னு சொல்வான். ஸோ எல்லாருமே தன்னுடைய குருநாதர்களுக்கு அவளை நினச்சி அன்னைக்கு குரு பூஜையை பண்ணினாலக்கா இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் வரையும் அடுத்த குரு பூஜை வருது பார்த்தாலா, அது வரைக்கும் இந்த குருவினுடைய பரிபூர்ணமான அனுகிரகமும் அவளுடைய கிருபா கடாட்சமும் அந்த குருவினுடைய ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் தவறாமல் அன்னைக்கு வியாச பூஜை அன்னைக்கு குருவினுடைய ஸ்லோகம் சொல்கிறது, குருவை பிரார்த்தனை பண்ணுறது, அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுறது, அன்னைக்கு உண்டான காரணங்கள் நல்லா பண்ணினாலக்கம் அந்த குருவினுடைய அனுகிரகமானது இவாளுக்கெல்லாம் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். இப்போ மீனத்துக்கு வருவோம். ஸோ மீனுங்கிறது புரட்டாதி 4, உத்திரட்டாதி 5. ஸோ இந்த மாதம் எடுத்தனாக்கா மீன ராசிக்கு ஓரளவுக்கு இன்னர் பிளானட்ஸ் அண்ட் அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாமே நல்ல இடத்துல சஞ்சரிக்கிறது. ஒன்று என்னன்னு கேட்டனாக்கா இந்த சூரியனுடைய சஞ்சாரம் மாத்திரம் இந்த ஜூலை 16 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதுக்கப்புறம் தன பாக்யாதிபதியான அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு ஜூலை 20லேருந்து 6ல செவ்வாய். ஸோ அந்த ஜூலை 20க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாலுக்கு ஒரு ஒர்க் ப்ரெஷர் மாத்திரம் தான் கொடுக்கும். ஏன்னா ஜீவனஸ்தானாதிபதி லக்னாதிபதியான குரு 12ல மறைஞ்சிருந்தாலும் இப்போ செவ்வாயினுடைய பார்வை இருக்குது, அதுக்கப்புறம் 7ஆம் பார்வையாக செவ்வாயினுடைய பார்வையும் வரும். ஸோ ஜீவனத்தை பொறுத்தவரையும் வேலையை பொறுத்தவரையும் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேருக்கு ப்ரமோஷன் இல்லாதவா ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், சேஞ்ச் ஆஃப் ஜாப் எதிர்பார்க்கலாம். பட் என்ன, அந்த ஒர்க் ப்ரெஷர் மாத்திரம்தான் இருக்கும். அக்செப்ட் த ஒர்க் ப்ரெஷர். ஏன்னு கிடையாது, ஒர்க் ப்ரெஷர் எடுத்துட்டோமே அதனால் நமக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சில பேருக்கு ஒரு சஞ்சலத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த குரு 12ல இருக்கிறதுனால ஒரு சஞ்சலத்தையும் கொடுக்கும், சஞ்சலப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா லாபாதிபதியான சனி லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில ஸ்தித்தியில் இருக்கிறதுனால அந்த லாபங்கிறது இருக்கிறதுனால என்னதான் ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் அந்த காரியத்தை முடிக்க முடியுமா எடுத்துட்டோமே அப்படின்னு சில பேருக்கு ஒரு சஞ்சலத்தை கொடுக்கும். தைரிய ஸ்தானாதிபதியான சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால அவர் அந்த தைரியத்தை கொடுத்து நிச்சயமாக எடுக்கக்கூடிய காரியத்தை அவர் நல்ல விதமாக நடத்தி கொடுப்பார். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஜாப் போகலாம், ஒர்க் ப்ரெஷர் மாத்திரம் இருக்கும். சரி, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு நினச்சவனுங்க, பிஸ்னஸில் உள்ளவா. ஏன்னா 11ஆம் இடத்துல சனி இருக்கு, 12ல குரு இருக்கார். ஸோ செவ்வாயினுடைய பார்வை. அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டார், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், கெமிக்கல், அது மாதிரி சில பேர் லெதர் பிஸ்னஸ் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங்கில் உள்ளவாளுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்கும். எதிர்பாராத ஆர்டர். ஏன்னா இந்த 12ல குரு இருக்கிறதுனால நான் என்னுடைய சில பேருக்கெல்லாம் சொல்லுவேன், எதையும் எதிர்பார்க்காதீங்க. இந்த சில
கடமை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்ல பார்த்தல. அந்த மாதிரி இடையூறு டியூட்டி. ஏன்னா எதிர்பாராத பலனைத்தான் அந்த பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு வந்து கொடுப்பார். நம்ம எதிர்பார்த்து நீங்கள் போய் எல்லாம் கால்குலேட் பண்ணி அது சின்ன ஒரு டிலே ஆகும். சரி, இது நடக்கிறது இல்லை, ஒரு அட்டாண்டும் பண்ணுவோம் அப்படியே நீங்கள் செய்வன், பட் அந்த காரியம் டக்குன்னு நடக்கும். அதனால் எதையும் எதிர்பாராமல் இந்த மாதத்தில் அப்படியே போயின்றுங்க. எதிர்பாராத இருக்கக்கூடிய எல்லா காரியமே சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுப்பார். ஏன்னா இந்த சுக்கரனுடைய சஞ்சாரம் மாத்திரம் கொஞ்சம் பின்னாடி வர்றதுனால சின்ன சின்ன ஒரு உடம்பு உபாதைகள் அது மாத்திரம் கொடுப்பான். ஏன்னா இந்த ஆறாம் இடத்துல சின்ன ஒரு இது வரும். ஸோ எதில் வரணும்னா இந்த பாதம் இருக்கு பார்த்தல, இந்த ஃபுட், அந்த பாதத்தில் சின்ன சின்ன வலிகள், சில பேருக்கு ஒரு கிராம்ஸ் வரும். ஸோ சில பேர் எல்லாம் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாம் எடுப்பா, எல்லாமே நல்லாயிருக்கும், ஏதோ ஒரு வலியை மாத்திரம் ஃபீல் பண்ணுவான். ஸோ அந்த வலியானது ஜூலை 20 முதல் ஜூலை 30 வரை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பயப்படவே வேண்டாம். உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க. அது தன்னால் வந்த கால் வலியானது தன்னால் அது வந்து நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா குருவினுடைய பார்வையும் குருவினுடைய சஞ்சாரமும் நல்லா இருக்கிறதுனால அந்த காலில் வரிகள் வந்தாலும் அந்த குருவினுடைய அனுகிரகம் அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். அந்த வியாச பூஜைன்னு சொன்ன பார்த்தலா, அன்னைக்கு எல்லாருமே அவாவளுடைய குருவை நினச்சிக்கோங்க. அந்த குரு பூஜையை அவாவ வீட்டில் நீங்கள் பண்ணிடுவாங்க. அந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இவாளுக்கு வந்து, ஏன்னா குரு கிடைச்சதால எல்லா காரியங்களுமே நல்லா அவளுக்கு வந்து கிடைக்கும். அஞ்சாம் இடத்துலையும் நல்ல கிரகத்தினுடைய சஞ்சரிக்கிறதுனால குழந்தைகளுக்கு வருவோம். என்னடா ஒரு டைலமா படிப்பாளா இல்லையா அப்படின்னு நினைச்சேன்னக்கம், நிச்சயமாக குழந்தைகள் டெஃபினட்டாக நல்லா படிப்பான். சுக்கரனுடைய மாச சஞ்சாரமும் இந்த மாதம் முழுக்க நல்லா இருக்கு. அப்போ கலைத்துறைன்னு சொல்ல ஆர்ட் ரிலேட்டட் சில குழந்தைகளை என்ன இப்போ லீவ் விட்ருப்பா, எதெல்லாம் அவன் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பா. ஸோ லெட் தம் கோ ஃபார் எனி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ். அந்த மாதிரி அந்த குழந்தைகளை அனுப்புங்க. இந்த மீனராசிக்கு குழந்தைகள் ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அதில் வந்து ஒரு நல்ல பேர் வாங்குவேன் அதை கிரகிச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி நியூ ஐடியாஸ் எப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, ஒரு நியூ திங்கிங் திங்க் பண்ணுறதில் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். அந்த இம்ப்ளிமெண்டேஷனும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பேரையும் சம்பாதிச்சு கொடுக்கும். இந்த மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால சின்ன சின்ன ஒரு சஞ்சலம் மாத்திரம் அப்பப்போ கொடுப்பான். சஞ்சலம் இருந்தாலும் மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் ரிஷபத்தில் ராகு இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். எந்த விதமான சஞ்சலத்தையும் இந்த மூணில் இருக்கக்கூடிய ராகு இவாளுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நிச்சயமாக இந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கைன்னு சொன்ன செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல், நாட் த ஓவர் கான்ஃபிடென்ஸ், இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிம்பா. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இந்த ராகு பகவானானது கொடுப்பார். இந்த அஞ்சில் சூரியன் வர்றதுனாலையும் சூரியனோட கொஞ்ச காலம் இந்த செவ்வாய் சுக்கரன் சின்ன சம்பந்தம் இருக்கிறதுனால சில பேருக்கு கண் சம்பந்தப்பட்டதான ஒரு நோய்கள் வரலாம். அப்போ ஐ செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஜூலை 16 அந்த மாதத்துக்குள்ளார் எல்லாம் நல்லா இருந்தால் கண்ணாடி போட்டுண்டாலும் போடலைனாலும் ஜென்ரல் ஒரு ஐ செக்அப் பண்ணினாலக்க நல்லது. அந்த மாதிரி வரலாம், அல்லது சில பேருக்கு ஒரு ஸ்கின் சம்மந்தமான அலர்ஜி கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கம், அந்த மாதம் முழுக்க ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியனுக்கு உண்டான கோதுமை இருக்கு பார்த்தல, அந்த கோதுமையை யாருக்காக தானம் கொடுங்க, ரொம்ப கஷ்டப்படுவா இருக்கா, அந்த மாதிரி தானத்தை வந்து ஒரு கஷ்டப்படுவாளுக்கு கொடுங்க. அந்த கோதுமையினுடைய தானம் கொடுத்தனுக்க இந்த சூரியனுடைய அனுகிரகமானது கிடைக்கும். சூரியன் என்ன பண்ண, அதுதான் பிரகாசம், அவர்கிட்ட தான் அமிர்தம் இருக்கு. அப்போ நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் ஒரு பிரகாசத்தையும் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலையும் அந்த அமிர்தமானதை கிடச்சி அந்த வியாதியிலிருந்தும் யாராவது மீண்டு வரக்கூடிய சக்தியை கொடுக்கும். அதனால் தவறாமல் இவெல்லாம் வந்து அந்த 4 ஞாயிற்றுக்கிழமை 5 ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறது. அதில் கோதுமையினுடைய தானத்தை கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த 9 இடத்துல கேத்துவும் இந்த செவ்வாயினுடைய பார்வையும் நல்லா இருக்கிறதுனால கணவனோ அல்லது மனைவிக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் எதிர், சில பேர் எதிர்பார்த்தோம் இதுவரை என்னடா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் எதிர்பார்த்தோம் வரலையே அப்படின்னு நினைப்பான். அவளுக்கு எல்லாமே ஒரு எதிர்பாராத ஒரு ட்ராவல். அந்த ட்ராவல்ங்கிறது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல். சில பேருக்கு ஒரு வெளிநாட்டினுடைய பிரயாணம் கூட கொடுக்கலாம். கணவனுக்கோ மனைவிக்கோ வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இந்த கிரக சஞ்சாரங்கள் நல்ல இடத்துல இருக்கு. சரி, இப்போ ஸ்பெகுலேஷனுக்கு வந்தாலும் இந்த மாதம் ஸ்பெகுலேட்டிவ் பிளானட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். பட் அதிகமான பணத்தை அதில் போடாதீங்க. ஏன்னு இந்த புதன் இந்த ஆசிலேஷன் மைண்ட் சில சமயத்தில் கொடுத்து ஒரு பக்கத்தில் லாபத்தையும் கொடுத்து ஒரு பக்கத்தில் எண்டில் ஒரு நஷ்டத்தையும் கொடுத்துருவான். ஸோ அதில் இருக்கிறவன் மாத்திரம் தே ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ இப்போ நாம் 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவான பலனை பார்த்தோம்.
நல்லதையும் பார்த்தோம், ஒரு கெடுதலையும் பார்த்தோம். நல்லது நினைக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷத்தையும், கெடுதல் நினைக்கும் போது நம்ம ஒரு கெடுதல் வந்துருமோ அப்படின்னு யாருமே பயப்படாதீங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் உங்களுடைய ஜோசியத்தை எடுத்துன்னு போங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசா, புக்தி, அந்தரம், சூக்ஷ்மாந்தரம், பிராணாந்தரம், ஏன்னா நம்ம மாதத்தை பார்க்குறோம். அந்த பிராணாந்தரம் சூக்ஷ்மாந்தரம் குறுகிய காலங்கள் இந்த மாதத்தில் வரும். ஸோ இந்த மாதம் அந்த மாதிரி பிராணாந்தரமும் சூக்ஷ்மாந்தரமும் நல்லா இருக்கா, அப்போ இந்த கெடுதல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஸோ நல்லது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதை மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ஒரு இதையும் நீங்கள் மாற்றுங்கள்னாக்கா, ஸோ நிச்சயமாக எந்த விதமான ஒரு கெடுதல் இல்லாமல், எல்லா விதமான அபரிமிதமான இருக்கிறது பெருசில் அந்த பாக்கியம்னு சொல்லும் பார்த்தல, அந்த அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸையும் அதை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யான் பெற்ற இன்பம் பெருகை வைகம்னு சொன்னால் பார்த்தல, நமக்கு மட்டும் அது கிடைக்கக்கூடாது, இந்த உலகத்துக்கும் நம்முடைய நண்பர்கள் அவளுக்கும் அது கிடைக்கணும். ஸோ அவள்கிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதை படிக்கிற ஒரு சுலபமான பரிகாரம் இருக்குது, அதை பண்ணலாம், இது ஒன்றும் பெரிய செலவு இல்லாதது. ஸோ அப்படி நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸை இதை கொடுத்து இதை எல்லாருக்கும் அதை சொல்லணும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் எல்லா விதமான லாபத்தையும் நல்ல சுகத்தையும் கிடைக்கிறதுக்கு என்னுடைய குருநாதரையும் பாலகுருநாதரையும் நான் வேண்டிக்கிறேன். லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்தோ.